வெல்கம் டு சர்மிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் குழம்பு மிளகாய்த்தூள் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் செய்கிறதுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் மெஷர்மெண்ட்டோடு சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். குழம்பு மிளகாய்த்தூள் செய்கிறதுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் ரெண்டு நாள் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. மிளகாய் வாங்கும்போது நல்லா ரெட் கலராக பார்த்து வாங்குங்க. அப்போ தான் குழம்பு மிளகாய் பொடியோட கலர் நம்மளுக்கு சூப்பராக கிடைக்கும். எல்லா பொருளையும் நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ வறுக்க ஆரம்பிக்கலாம். வறுக்கிறதுக்கு அடிக்கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. கடாயில 100 கிராம் துவரம்பருப்பை சேர்த்துருக்கேன். எல்லா பொருட்களையும் வறுத்து முடிக்கிற வரைக்கும் அடுப்பை மிதமான தீயிலேயே வச்சுக்கோங்க. துவரம்பருப்பு நல்லா வறுபட்டு செவந்து வந்துருச்சு. இந்த அளவுக்கு வறுத்திங்கன்னா போதும். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அடுத்ததாக கடலைப்பருப்பை சேர்த்துடலாம். கடலைப்பருப்பு 100 கிராம் எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பு குழம்புக்கு நல்ல திக்னஸ் கொடுக்கும். கடலைப்பருப்பு நல்லா செவந்து வறுப்பட்டதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே துவரம்பருப்பு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதே பிளேட்லேயே வறுக்கிற எல்லா பொருட்களையும் சேர்த்துடலாம். அடுத்ததாக உளுத்தம்பருப்பை சேர்த்துடலாம். உளுத்தம்பருப்பு 100 கிராம் எடுத்திருக்கேன். உளுத்தம்பருப்பும் செவந்து வர வரைக்கும் வறுக்கணும். கருப்பு உளுந்து வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். உளுந்து வறுபட்டுருச்சு, இதை நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அடுத்ததாக 100 கிராம் மிளகு சேர்த்துக்கேன். கொஞ்ச நேரம் வறுபட்டதுக்கப்புறமா மிளகு பொரிய ஆரம்பிக்கும். மிளகு பொரிய ஆரம்பிச்சிச்சுனாவே நீங்கள் வறுபட்டுருச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ மிளகையும் வறுத்தாச்சு, இதை நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அடுத்ததாக சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் 100 கிராம் எடுத்திருக்கேன். சீரகத்தை ரொம்ப நேரம் வறுக்க தேவையில்லை, சீக்கிரமாகவே வறுபட்டுரும். சீரகத்தை செவக்க வறுக்கணுங்கிற அவசியம் இல்லை. செவக்க வறுத்துட்டிங்கனாவோ இல்லை கரிஞ்சிச்சுனாவோ குழம்பு பொடியோட வாசனையே ஃபுல்லாக மாறிடும். ஸோ சீரகம் லைட்டாக பொரியும் போதே நீங்கள் பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. அடுத்ததாக வெந்தயத்தை வறுத்துக்கலாம். வெந்தயம் 50 கிராம் சேர்த்துருக்கேன். வெந்தயத்தோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகி பொரிய ஆரம்பிக்கும். அப்போ நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம். வெந்தயத்தை அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா குழம்பு கசக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி வெந்தயம் ரொம்ப நேரம் வறுபட்டு கரிஞ்சிருச்சுனாலும் சரி குழம்பு கசப்பாயிடும். வெந்தயம் வறுபட்டுருச்சு, நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அடுத்ததாக 50 கிராம் கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு சீக்கிரமாகவே பொரிய ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்கன்னாவே தெரியும் கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி எல்லா கடுகும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அடுத்ததாக அரிசியை வறுத்துக்கலாம். அரிசி 100 கிராம் எடுத்திருக்கேன். நான் சாப்பாட்டு அரிசி தான் சேர்த்துருக்கேன். இட்லி அரிசி, பச்சரிசி, சாப்பாட்டு அரிசி, எந்த அரிசி வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். அரிசியும் குழம்புக்கு திக்னஸ் கொடுக்கும். ஏற்கனவே நம்ம கடலைப்பருப்பை சேர்த்துருக்கோம், அதனால் அரிசியை 100 கிராம் மட்டும் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா குழம்பு ரொம்ப கெட்டிப்பட ஆரம்பிச்சிடும். அரிசி இந்த மாதிரி செவந்து வந்ததுக்கப்புறமா பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அடுத்ததாக 3 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட காஞ்ச கருவேப்பிலை இருந்துச்சுன்னா நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். காஞ்ச கருவேப்பிலை இல்லைனாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி ஃப்ரை பண்ணும்போது நம்மளுக்கு நல்லா மொறுமொறுப்பாக கருவேப்பிலை கிடச்சிரும். இப்போ கருவேப்பிலையை பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அடுத்ததான் 100 கிராம் விரலி மஞ்சள் எடுத்திருக்கேன். விரலி மஞ்சளை வறுக்க தேவையில்லை, லைட்டாக சூடுபடுத்துனீங்கனாவே போதும். அடுத்ததான் மல்லியை வறுக்க ஆரம்பிச்சிடலாம். உங்களுடைய கடாயோட அகலத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மல்லியை சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி 1 கிலோ எடுத்திருக்கேன். கொத்தமல்லியை மிதமான தீயிலேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் குழம்பு பொடி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஏற்கனவே நம்ம வெயிலில் நல்லா காய வச்சுட்டு வறுக்கிறதுனால மல்லி சீக்கிரமாகவே வறுபட்டு வந்துடும். மல்லி வறுபட்டதுக்கப்புறமா வேறொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே போல் மீதி இருக்கிற மல்லியையும் வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்ததான் மிளகாயை வறுக்க ஆரம்பிச்சிடலாம். மிளகாய் 1/2 கிலோ சேர்த்துருக்கேன். குழம்பு பொடி, சாம்பார் பொடி, ரசப்பொடி எது சேர்ந்தா இருந்தாலும் நீங்கள் மிளகாயை கடைசியாகவே வறுத்து எடுத்துக்கோங்க. ஏன்னா மிளகாயிலேருந்து வரக்கூடிய காட்டத்தினால டிஸ்டர்ப் ஆகிட்டோன்னா மற்ற பொருட்கள் வறுக்க முடியாமல் போயிடும். மிளகாயை கடைசியாக வறுத்தாலுமே காட்டம் வரதான் செய்யும். இந்த காட்டத்தை குறைக்க ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். மிளகாயை வறுக்கும்போது கொஞ்சமாக கல்லுப்பை சேர்த்துக்கோங்க. கல்லுப்பை சேர்த்து மிளகாயை வறுக்கும்போது காட்டம் வராது. ஸோ ஈஸியாக நம்ம மிளகாயை வறுத்து முடிச்சிடலாம். மிளகாயில் இருக்கிற காம்புகள் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு தான் நான் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி காம்புகளை ரிமூவ் பண்ணிட்டு சேர்க்கும் போது நம்ம குழம்பு பொடியை அதிக நாட்கள் ஸ்டோர் பண்ணி பயன்படுத்த முடியும். வறுத்த எல்லா பொருளையும் நல்லா ஆற விட்டுருங்க.
நீங்கள் மிக்சியில் அரைக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை மிஷினில் கொடுத்து அரைக்கிறதா இருந்தாலும் சரி, எல்லா பொருளையும் நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா அரைங்க. சூடாக இருக்கும்போதே எடுத்துகிட்டு போய் அரைச்சிங்கன்னா வேர்த்துரும். அப்படி வேர்த்துருச்சுன்னா அதிக நாட்கள் நம்ம ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ண முடியாது, வண்டு பூச்சியெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். இப்போ நல்லா ஆறிடுச்சு, இதை ஒரு பாக்ஸில் சேர்த்துடலாம். நான் மிஷினில் கொடுத்து தான் அரைக்க போகிறேன். அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். குழம்பு மிளகாய் தூளை அரைச்சிட்டு வந்தாச்சு. அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறமும் இந்த மாதிரி பெரிய தட்டில் கொட்டி நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆறினதுக்கப்புறமா நீங்கள் எந்த பாக்ஸில் ஸ்டோர் பண்ணுவீங்களோ அந்த பாக்ஸில் எடுத்து வச்சிடலாம். தண்ணி படாமல் வச்சுருந்தீங்கன்னா இந்த குழம்பு மிளகாய் தூளை நீங்கள் ஒரு வருஷம் வரைக்கும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். டெய்லியும் யூஸ்க்காக ஒரு சின்ன பாக்ஸ்லேயும் எடுத்து வச்சுக்கோங்க. வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுக்குமே இந்த குழம்பு மிளகாய் தூளை நீங்கள் யூஸ் பண்ணலாம். வேலைக்கு போகிறவங்களா இருந்தீங்கன்னா இந்த மாதிரி குழம்பு பொடியை அரைச்சி வச்சுக்கிறது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.